பெரு மதிப்பிற்குரிய தமிழ் உறவுகளுக்கு இன்ஃபோ மீடியாவின் அன்பு வணக்கம். முன்னாள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உடன் பிறவா சகோதரியான சசிகலா தூத்துக்குடியைச் சேர்ந்த ராமசாமி என்பவருடன் பேசியதாக சமீபத்தில் வெளியிட்டிருக்கும் ஆடியோ ஒன்று தமிழக அரசியலில் பெரும் சர்ச்சையையும் அதிமுக தொண்டர்களிடையே கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த ஆடியோவில் சசிகலா, மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆருக்கு நான் ஆலோசனைகளை கூறியிருக்கிறேன். அதிமுக தொடர்பாக என்னிடம் எம்ஜிஆர் கருத்துக்களை கேட்பார். நான் சொல்லும் கருத்துக்களை எம்ஜிஆர் பொறுமையாக கேட்டுக்கொள்வார். நான் இளம் வயதிலேயே அரசியல் முதிர்ச்சியுடன் செயல்பட்டேன். அதனால்தான் என்னுடைய ஆலோசனையை எம்ஜிஆர் கேட்டார். எம்ஜிஆர் பொதுக்கூட்டங்களில் பேசும்போது எப்படியெல்லாம் பேசினால் நன்றாக இருக்கும் என அறிவுரை வழங்கியிருக்கிறேன். எம்ஜிஆர் மறைவுக்கு பின்னர் அதிமுக ஜா அணி ஜே அணி என பிளவுபட்டது. அப்போது இரு அணிகளையும் ஒன்றாக இணைத்ததும் நான் தான் என தெரிவித்திருக்கிறார். சசிகலாவின் இந்த உரையாடல் இப்போது பெரும் பரபரப்பையும் கோபத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. ஜெயலலிதாவுக்கு வீடியோ கேசட் கொடுக்க போயஸ் கார்டனுக்குள் நுழைந்தவர்தான் சசிகலா என்பதை நாடறியும். சசிகலாவை ஜெயலலிதா எந்த இடத்தில் வைத்திருந்தார் என்பதையும் இந்த உலகமே அறியும். ஆனால் இப்போது சசிகலா எம்ஜிஆருக்கே நானே அட்வைசர் ஆலோசகர் என கூறியிருப்பதுதான் உச்சக்கட்ட அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எம்ஜிஆரோடு நெருக்கமான நட்பு கொண்டிருந்த வார்த்தை சித்தர் வலம்புரிஜான் தனது வணக்கம் எனும் புத்தகத்தில் சசிகலா பற்றி இப்படி குறிப்பிட்டிருக்கிறார். போயஸ் தோட்டத்தில் நான் பார்த்த சசிகலாவை தியாகராய நகர் அலுவலகத்திலும் சில வேளை எம்ஜிஆரின் ராமாவரம் தோட்டத்திலும் பார்த்திருக்கிறேன். வி என் ஜானகி, ஜெயலலிதா என்கிற இரண்டு வலிமை வாய்ந்த பெண்களுக்கு மத்தியில் ஒரு பத்திரிகை ஆசிரியராக 12 ஆண்டுகள் காலம் தள்ளிய எனது சாதனையே உலக மகா சாதனை என்றுதான் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் எம்ஜிஆருக்கு தெரியாமல் ஜெயலலிதாவையும் ஜெயலலிதாவிற்கு தெரியாமல் எம்ஜிஆரையும் கண்காணித்த சசிகலா வரலாற்றின் வணக்கத்திற்கே உரியவர். ஜெயலலிதாவை பொறுத்த மட்டில் இதுதான் நடந்திருக்கும் என்று எம்ஜிஆர் நம்புகிறவைகளை ஓங்கி சொல்கிற வேலையை கர்ண கச்சிதமாக செய்து வந்தார் சசிகலா. அந்த நாளில் அமைச்சர்களாக இருந்த திருநாவுக்கரசு, KKSSR, திருச்சி சவுந்தரராஜன் போன்றவர்களிடம் ஜெயலலிதாவின் தூதுவராக சசிகலா செல்வதுண்டு. காரணம், இவர்கள் மூவரும் தான் ஜெயலலிதா சொன்னவைகளையும் ஜெயலலிதா சொன்னதாக சசிகலா சொன்னவற்றையும் செய்து கொடுத்தார்கள். சசிகலா, நடராஜன் இரண்டு பேர்களது உடம்பிலும் மொகலாய ரத்தமே ஓடிக்கொண்டிருக்கிறது. இவர்கள் மொகலாயர்கள் ஆட்சி காலத்தில் வாழ்ந்திருந்தால் ஆங்கிலேய ஆட்சியையே வரவிடாமல் செய்திருப்பார்கள். அவ்வளவு சாமர்த்தியசாலிகள். இப்போதும் கூட எங்களில் சில பேர் அவரது தயவால் தான் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தனது மனைவியின் மூலமாக நடராசன் தமிழ்நாட்டையே ஆண்டு பரிபாலித்து வருகிறார். இந்த சசிகலா எம்ஜிஆர் ஆளா ஜெயலலிதா ஆளா என்று கேட்டிருந்தேன். சசிகலா எம்ஜிஆர் ஆளுமல்ல, ஜெயலலிதாவின் ஆளுமல்ல. சசிகலா சசிகலாவின் ஆள். ஒருமுறை நான் எம்ஜிஆருக்காக காத்திருந்த போது வில்லிவாக்கம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏ பிரபாகரன் ஏற்கனவே அங்கே இருந்தார். அவர் ஏதோ ஜபம் பண்ணி கொண்டிருந்தார். என்னவென்று கேட்டபோது தலைவரிடம் ஏதோ கேட்க வந்திருப்பதாகவும் அந்த வெற்றிக்காக பிரார்த்திப்பதாகவும் சொன்னார். கொஞ்ச நேரத்தில் மஞ்சள் புடவையில் சசிகலா இறங்கினார். எதிர்பாராமல் சசிகலாவை எம்ஜிஆர் தோட்டத்தில் பார்த்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எம்ஜிஆர் இடத்திலே சென்று சசிகலாவால் உங்களுக்கும் ஜெயலலிதாவுக்கும் சரிவு வரவே வரும் என்று எடுத்து சொன்னேன். அவரோ, நான் பார்த்துக் கொள்கிறேன் என்றார். இது அவர் பொதுவாக சொல்லுவது என்றுதான் முதலில் நினைத்தேன். ஜெயலலிதா முதலமைச்சராகி ஏறத்தாழ 4 ஆண்டுகளுக்கும் மேலாக முதல்வராகவே தொடர்ந்து விட்ட பிறகு நடராசனோ சசிகலாவோ தமிழ்நாட்டின் முதல்வர்களாக ஆகிவிட மாட்டார்கள் என்று சொல்லுவதற்கு இல்லை. இதை எழுதுகிறவன் விரக்தியால் எழுதவில்லை, விவரத்தோடு தான் எழுதுகிறேன். ஆக பரம எதிரியான வலம்புரிஜானே சசிகலாவின் ஆளுமையை பற்றி புகழ்ந்து எழுதியிருப்பதை பார்க்கையில் எம்ஜிஆருக்கு ஆலோசனை சொல்லியிருப்பதாக கூறியது உண்மைக்கு புறம்பானதாக இருக்க வாய்ப்பில்லை என்றே தோன்றுகிறது. நன்றி.